வர்க்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெயநாஸின் எழுதின ப்ரேட் அண்ட் ப்ரஜாய்ஸ் அப்படின்ற ஒரு நாவலோட சம்மவி பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த நாவல் வந்து எட்ஃபோர்ட் ஷா அப்படின்ற ஒரு டவுனில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது இந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு வெளியே இருக்குது இந்த நாவலில் நிறைய கேரக்டர்ஸோட நேம்ஸ் வரும் இந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய மைண்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டுனாவே இந்த நாவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைவ் டாட்டர்ஸ் இருக்காங்க டாட்டர்ஸோடைய நேம் எல்லாமே நான் கரெக்டான ஆர்டர் வேஸில் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஆர்டர் வந்து மாற்றாதீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஜெயின் அதுக்கப்புறமா எலிசபெத் மேரி கிட்டி லீடியா இந்த அஞ்சு பேரில் எலிசபெத் இருக்காங்களே எலிசபெத் தான் ப்ரொட்டக்கானிஸ்ட் இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேடி அதே சமயத்தில் இன்டெலிஜெண்ட் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து சார்ல்ஸ் இவர் வந்து வெல் இவர் வந்து ஒரு வெல்த்தி பர்சன் அதே சமயத்தில் பேச்சுலர் இந்த சார்ன்றவர் இந்த நாவலோட லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினை வந்து மேரேஜ் பண்ணிப்பார் நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து கேரோலின் அண்ட் லூசியா இவங்க ரெண்டு பேருமே சார்ல்ஸோட சிஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து டாசி இவர் வந்து வெல்த்தி பர்சன் சார்ல்ஸோட ஃப்ரெண்ட் இவர் சரிங்களா சார்ல்ஸோ டேர்ஸியோ வந்து ஃப்ரெண்ட் நாவலோட லாஸ்ட்டில் வந்து டாசி வந்து எலிசபெத்தை வந்து மேரேஜ் பண்ணிப்பார் நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்டினர் இவங்க வந்து அண்ட் ஆண்ட் இவங்க யாருடைய அங்கிள் அண்ட் ஆண்ட்னா ஜெயின் எலிசபெத் மேரி பார்த்தோம்ல இவங்களுடைய அங்கிள் அண்ட் ஆண்ட் நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து ஜார்ஜ் இவர் வந்து ஆண்டகனிஸ்ட் ஏன்னா ஜார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் ஃபுல்லாகவே வந்து பொய் சொல்லுவார் அடுத்தவங்களை ஏமாற்றுவார் அது மாதிரி கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவார் நாவலோட லாஸ்ட்டில் ஜார்ஜ் வந்து லிடியாவை வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிப்பார் நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து மிஸ்டர் கொலின்ஸ் இவர் வந்து யார்னா பெனட்டோட கசின் சரிங்களா இவ்வளோதான் கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் நேம் எல்லாத்தையுமே உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நாவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி தான் இப்போ நம்ம வந்து சமரி பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாவலோட நாவல் வந்து எங்கே நடக்க மாதிரி இருக்குன்னா ஹெட்ஃபோஷாண்ட ஒரு டவுனில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது இந்த டவுனில் தான் நம்முடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபைவ் டாட்டர்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஃபைவ் டாட்டர்ஸ்க்குமே யாருக்குமே மேரேஜ் ஆகலை அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருக்காங்க இந்த விஷயம் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது என்னடா இது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு யாருக்குமே ஆகலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சார்ஸுன்னு ஒருத்தர் வந்து நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கு வர்றாரு அந்த நெதர்ஃபீல்டு எஸ்டேட் வந்து இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு டவுனில் இருக்குது இந்த விஷயம் வந்து மிஸ் அண்ட் மிஸஸ் பெனட்டோடய காதில் போய் விழுது இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரரு அவர் வந்து பேச்சுலருமே கூட அவர் வந்து வந்திருக்காருடைய விஷயம் தெரிய வருது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது நம்முடைய ஃபைவ் டாட்டர்ஸில் ஒருத்தங்களை வந்து எப்படியாவது சார்ஸுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இன்னொரு விஷயமும் நடக்குது என்னென்னா இந்த சார்ல்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு வர்றாரு சரிங்களா அந்த பார்ட்டிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொன்ன இல்லை டாஸி அவங்களாருமே கூட்டிகிட்டு வராது அதே பார்ட்டிக்கு மிஸ்டர் அண்ட் மிஸஸ் பெனட் வராங்க அந்த ஃபைவ் டாக்டர்ஸ் இருக்காங்கள அவங்களுமே வராங்க சார்ல்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக ஜெயினை பார்க்குறாரு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்றாரு சார்ல்ஸ் வந்து ஜெயின் கிட்ட என்ன கேட்குறாருனா நம்ம ரெண்டு பேருமே இந்த பார்ட்டியில் டான்ஸ் வந்து ஒன்றா ஆடலாமான்ற மாதிரி கேட்குறாரு ஜெயினுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சார்ல்ஸ் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான டார்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ வேணுன்னா போய் எலிசபெத் கூட போய் டான்ஸ் பண்ணேன் அவங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு டார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா அவள் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை அவள் கூட நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு கொஞ்சம் அரகண்ட்டாக சொல்கிறாரு இந்த விஷயம் எலிசபத்துக்கு அது எலிசபத்து கேட்டுது எலிசபெத்துக்கு வந்து ஒரு மாதிரி கோபம் வந்துடுது என்னடா அவன் இவன் போய் நம்மளை போய் ரிஜெக்ட் பண்ணுறானே நம்ம கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அந்த பார்ட்டியில் ஜேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரடின் லூசியான்னு சொன்னேன்ல அந்த சார்ஸோட சிஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி ரெண்டு பேருமே அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எலிசபெத்துக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா எலிசபெத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் வந்து யாருமே இல்லை இல்லை அது மட்டும் இல்லாமல் ஜேன் வந்து எல்லா கூடையுமே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்காங்க எலிசபெத் அந்த பார்ட்டி ஃபுல்லாகவே வரைக்கும் நான் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா சார்ஸ் வந்து ஜெயினை கூப்பிட்றாரு நீ எங்களுடைய எஸ்டேட்டுக்கு வா டின்னர் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஜெயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜெயின் வந்து தான் வீட்டிலருந்து நெதர்ஃபீல் எஸ்டேட்டுக்கு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்லா மழை பெய்யுது நல்லா ரெயின் ஆகிடுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது எஸ்டேட்டில் போய் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுறாங்க சார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை நான் வந்து உன்னோடய வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா நீ இங்கேருந்து கிளம்புன்றாரு ஜெயனுக்குமே வேற வழி இல்லை அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க இந்த விஷயம் வந்து மிஸ்ஸஸ் பெனட்டுக்கு தெரிய வருது மிஸ்ஸஸ் பெனட் என்ன பண்ணுறாங்கன்னா எலிசபெத்தை வந்து நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க நீ என்ன பண்ணு உன் உன்னுடைய அக்காவுக்கு போய் கேர் பண்ணு உன்னோட அக்காவை போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க எலிசபெத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கு போகிறாங்க அங்கே போனவுடனே தன்னுடைய அக்காவை வந்து கேர் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல அவங்களுக்கு நல்லா பார்த்துக்குறாங்க அந்த எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ஸியுமே இருக்கார் அவர் வந்து எலிசபத்தை நல்லா வாட்ச் பண்ணுறாரு வாட்ச் பண்ணோன்னே சில விஷயங்கள் தெரிய வருது ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அன்னைக்கு நம்ம போய் இவங்களை போய் அரகண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோமே அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்சி வந்து இம்ப்ரஸ் ஆகிறார் எலிசபெத் பண்ற அந்த சர்வீஸ் எலிசபெத்தோட கண்களை வந்து எலிசபெத்தோட ஐஸ் வந்து டேர்சிக்கு ரொம்பவுமே பிடிச்சிடுது ஒரு மாதிரி வர்ணிக்கிறாரு ஆனால் அவங்கக்கிட்ட போய் இதை போய் சொல்ல முடியல சரிங்களா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜேனுக்கு உடம்பு சரியாயிடுது சில நாட்கள் கழிச்சு ஜெயின் எலிசபெத் ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கே போய்ட்றாங்க நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மொத்தம் வந்து ஃபைவ் சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்கள்ல அதில் வந்து லீடியா கிட்டி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் பிலிப்ஸோட வீட்டுக்கு போயிடுறாங்க யார் இந்த மிஸ்ஸஸ் பிலிப்ஸ்னால் இவங்க வந்து மிஸ்ஸஸ் பெனட்டோட சொந்தக்காரங்க சரிங்களா சாரி மிஸ்ஸஸ் பெனட்டோட சிஸ்டர் இவங்க லிடியாவும் கிட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்ஸஸ் பிலிப்போட வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த மிஸ்ஸஸ் பிலிப் வீடு இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிறையா மில்ட்ரி ஆஃபீஸ் மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க அதில் ஒரு மில்ட்ரி ஆஃபீஸரோட நேம் தான் ஜார்ஜ் ஜார்ஜ் வந்து கிட்டி லிடியா எலிசபத்தோடு வந்து நல்லா பழகிறாரு அப்போது இந்த ஜார்ஜ் வந்து எலிசபத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி டேஸி வந்து ரொம்ப கெட்டவன் அவனை வந்து நம்பாத அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் எனக்கு வந்து பணம் தரணும் என்னுடைய அப்பா வந்து கிட்டே ஒர்க் பண்ணார் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ரிட்டர்மெண்ட் அமௌண்ட் எனக்கு சுத்தமாக தரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு எலிசபெத்துக்கு ஆல்ரெடி வந்து டார்ஸி மேலே வந்து நிறைய வெறுப்பு இருக்குது இவன் சொன்ன உடனே ஓ அப்படியா சரி சரி இனிமேல் நான் வந்து அவங்ககிட்ட நான் வச்சுக்க மாட்டேன் இவன் ஒன்றே ஆ மாத்திரிக்கானு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்து வந்துடுது நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா சார்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போயிடுறாரு சில பிஸ்னஸ் வேலை இருக்குது அதனால் சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாருனா லண்டனுக்கு போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறமா அவருக்கு பின்னாடியே வந்து அவங்களோட ரெண்டு சிஸ்டர் சாருக்கமாக டேர்ஸியுமே போயிடுறாங்க இந்த விஷயம் ஜெயனுக்கு தெரிய வருது ஜெயின் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க ஏன்னா இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தாங்க டக்குனு இவர் வந்து என்ன ஆகிட்டார் லண்டனுக்கு போயிட்டார் சில நாட்கள் கழிச்சு இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஜெயனுக்கு வருது என்னென்னா இந்த மாதிரி சார்ல்ஸ் வந்து லண்டனுக்கு போயிருக்காரு வரத்துக்கு வந்து ஒரு ஆறு ஆறு மாதம் மேலே ஆகுன்ற இன்ஃபர்மேஷன் வருது இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னா மிஸ்டர் கொலின்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் வீட்டுக்கு வராரு அவர் எதுக்காக வந்திருக்காருனா எப்படியாவது இந்த ஃபைவ் டாட்டர்ஸில் யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு ஜேனோபி அப்ரோச் பண்ணுறாரு அப்புறமா தான் தெரிய வருது ஜெயின் வந்து இது மாதிரி சார்ல்ஸை வந்து விரும்புகிறாங்கிற விஷயம் தெரிய வருது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா எலிசபெத் கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஆனால் அவங்க அந்த மேரேஜ் ப்ரொப்போஸலாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ண மாட்றாங்க நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்டர் கொலின்ஸ் என்ன பண்ணுறாருனா அதே ஊரில் இருக்க வேறு ஒருத்தங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அவங்களோட நேம் என்னென்னா சார்லெட் அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க யார் இந்த சார்லெட்னால் நம்ம எலிசபெத்தோட ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து சரிங்களா இந்த கேப்பில் என்னென்ன இருக்குதுன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காடினான்னு சொன்னதில்ல அந்த அங்கிள் அண்ட் ஆண்ட் அவங்க ரெண்டு பேருமே பெனட்டோட வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து ஜெயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அங்கே கூட லண்டனுக்கு வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிடுறாங்க ஜெயின்மே என்ன பண்ணுறாங்கன்னா லண்டனுக்கு போகிறாங்க எதுக்காக போகிறாங்கன்னா அவங்களுடைய சார்ல்ஸ் வந்து அங்கே தானே இருக்கார் ஒரு பிஸ்னஸ் வேலைக்காக போயிருக்கான்னு சொன்னேன்ல சரி அவங்கள எப்படியாவது பார்த்துலான்னு சொல்லிட்டு ஜெயினுமே அங்கே போகிறாங்க ஆனால் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸை வந்து பார்க்க முடியல சார்ல்ஸ் ஒரு சிஸ்டர்ஸ் தான் பார்க்குறாங்க ஆனால் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூவலாக வந்து நடந்துக்கிறாங்க எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா எலிசபெத் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கொலின்ஸை பார்க்க போகிறாங்க நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இப்போ தான் கொலின்ஸ் வந்து எலிசபெத்து கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் பட் எலிசபெத் வந்து மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொன்னேன்ல நெக்ஸ்ட் அவர் வந்து எலிசபெத்தோட ஃப்ரெண்டு கிட்டே போய் ப்ரப்போசல் பண்ணார் அந்த ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கல்ல ஸோ எலிசபெத் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டை வந்து பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சுல்ல அவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிரு போயிருக்காங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்சியோட ஒரு எஸ்டேட் வந்து இருக்குது அந்த எஸ்டேட்டுக்கு டார்சி வந்து வந்துடுறாரு எலிசபெத்தை வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டாசி வந்து பார்க்குறாரு ஆனால் டார்சிக்கு தெரியாது இந்த மாதிரி அந்த ஜார்ஜ் வந்து தன்னை ஜார்ஜ் வந்து தன்னை பற்றி இப்படிலாம் பேசக்காண்ட விஷயம் தெரியாது நெக்ஸ்ட்டு ஒரு சமயத்தில் என்ன ஆகுதுன்னா டாசி வந்து எலிசபெத்துக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாரு நான் அன்றைக்கி வந்து உன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டேன் அந்த டான்ஸ் பார்ட்டியில் நான் உங்ககிட்ட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் உன்ன நான் எப்போ நான் அந்த நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டில் உன்னுடைய அக்காவுக்காக நீ சர்வீஸ் பண்ணதை பார்த்தனோ என்னுடைய மனசு வந்து ஃபுல்லாக இறங்கிருச்சு உன்னோட ஐஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இன்னும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருக்க என்னுடைய மேரேஜ் பர்பஸில் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு ரொம்ப தாழ்மையாக வந்து கேட்குறாரு ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முடியாது நீ நீ வந்து ஒரு ஏமாத்துக்காரன் நீ வந்து எங்கள் அக்காவை வந்து இப்போ எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்காவை வந்து பிரித்து வச்சுட்டேன் நீ எல்லாேருமே ஏமாத்துகிறேன் நீ எதுக்காக ஜார்ஜுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரகண்ட்டாக வந்து பேசுகிறாங்க ஜார் ஜார்ஜுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் அங்கேருந்து போயிடுறாரு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா எலிசபத்தை போய் பார்க்குறாரு ஆனால் பேசலை என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாரு இந்த லெட்டரை வந்து நீ படித்து பாருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு எலிசபெத்தும் அந்த லெட்டரை வந்து படித்து பார்க்குறாங்க அந்த லெட்டரில் என்ன எதிர்க்காருன்னா இந்த மாதிரி ஜார்ஜை நான் வந்து ஏமாத்தலை அந்த ஜார்ஜோட அப்பா வந்து எங்கள் கிட்டே வேலை செஞ்சார் அவர் அப்புறமா நாங்கள் வந்து ஜார்ஜுக்கு வந்து பணம் கொடுத்தோம் த்ரீ தௌசண்ட் பவுண்ட்ஸ் கொடுத்தோம் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த பவுன்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து செலவு பண்ணிட்டான் மறுபடியும் என்கிட்ட வந்து பணம் கேட்டான் ஆனால் நான் பணம் தர முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஜார்ஜ் என்ன பண்ணான்னா டார்சிக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க ஜார்ஜானான்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் அவன் செடிச் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடி ஓ ஊரை விட்டு ஓடி போகலான்னு இருந்தான் என் தங்கச்சி என் தங்கச்சி கூப்பிட்டுக்கிட்டு அவன் இந்த ஊரை விட்டு ஓடி போகலாம் ஓடி போகிற மாதிரி இருந்தான் அந்த பிளானை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து விலைக்கு வச்சேன் அதனால் தான் அவன் இந்த மாதிரி போய்டான்னு சொல்கிறான் இன்னொரு விஷயம் சார்ஸை நான் தான் வந்து லண்டனுக்கு அனுப்பின எதுக்காகனா உங்களுடைய தங்கச்சியோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ஜெயின் வந்து சார்ல்ஸ் கூட பழகுறது அவங்களுடைய தங்கச்சிங்களுக்கு பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் ஜெயினுக்கு எப்படி பழகணும்னு கூட தெரியல எங்கள் ஸ்டேட்டஸோட தான் கொஞ்சம் காலத்துக்கு நான் பிரிச்சு வைச்சேன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சிவிடேன்னு டார்சி வந்து அந்த லெட்டரில் வந்து ரைட் பண்ணியிருக்காரு எலிசபெத் ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது ஜார்ஜ் வந்து ஏமாத்துறவேன் இந்த மாதிரி அவனுக்கு நிறைய கடன் இருக்குது பெ பெட்டிங்லாம் ஆடுவான்ண்ட விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்களுக்கு வந்து புரிய வந்துருச்சு ஐயோ நம்ம வந்து இவருடைய ப்ரொப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணலியே அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனை வந்து நம்ம இந்த மாதிரி இது பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா எலிசபெத் வெக்கேஷன் போகிறாங்க யார் கூட வெக்கேஷன் போகிறாங்கன்னா அந்த அங்கிள் அண்ட் ஆன்ட் சொன்னல அவங்க கூட வெக்கேஷன் போகிறாங்க அவங்க அவங்களோட வெக்கேஷனில் சரி ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு இடத்துல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா தெரிய வருது அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களே அந்த எஸ்டேட் வந்து மிஸ்டர் டேஸியோடைய எஸ்டேட்டுன்னு தெரிய வருது எலிசபெத் வந்து தயங்குறாங்க அங்கே தங்குறதுக்கு அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்டர் டேஸி வந்து இப்போ இல்லை அவர் வர அவர் இங்கே வரமாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நாள் என்ன ஆகுதுன்னா மிஸ்டர் டார்ஷி வந்து அந்த இடத்துல வந்துடுறாரு எலிசபத்தை அப்ரோச் பண்ணுறாரு எலிசபெத் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்க போகிறாரு நம்மளை வந்து திட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சி இருக்காரு ஆனால் அப்படிலாம் நடக்கலை மிஸ்டர் டாஷி வந்து ரொம்ப ச வெல்கம் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு எலிசபத் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்கள் தங்கச்சியை பார்க்க விரும்புகிறேன் ஜார்ஜியானவை பார்க்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஜார்ஜ் வந்து ஏமாற்றிட்டான்னு சொன்னீங்க உங்கள் தங்கச்சியை நான் கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜார்ஜியானவை பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு எல்லா விஷயமும் தெரிய வருது இந்த ஜார்ஜ் தான் போய் அந்த விஷயம் தெரிய வருது நெக்ஸ்ட்டு அதே எஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸுமே வராரு அவர் அவருக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜெயினை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பதான் புரிய வருது எலிசபெத்துக்கு என்னென்னா டார்ஸ்டி சொன்னது எல்லாமே உண்மை தான் அவர் ஒன்றும் நம்மளை வந்து யாருமே ஏமாத்துறதுக்கு இப்படிலாம் பண்ணலன்ற விஷயம் தெரிய வருது நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா எலிசபெத்துக்கு ஒரு லெட்ரு வந்து வருது ஒரு கடிதம் வருது அந்த லெட்டரில் என்ன அனௌன்ஸ் அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா எலிசபெத்தோட லா லாஸ்ட்டு தங்கச்சி லிடா இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜோட ஓடி போயிட்டாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரிப் அந்த வெக்கேஷனை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கே போய்ட்றாங்க அந்த ஹெட்ஃபோட் ஷேர் இருக்குல்ல அங்கேயே போய்ட்டுறாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வருது தன்னோடய தங்கச்சி வந்து ஓடி போயிட்டாண்ட விஷயம் தெரிய வருது எல்லாருமே வந்து தேடுறாங்க அவங்க ரெண்டு பேர் எங்கே போயிட்டாங்கன்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து தெரிய வருது என்னென்னா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அந்த ஜார்ஜ் வந்து நம்மளுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குனா ஆனால் அவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஒரு தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து அவனுக்கு வந்து தேவைப்படுது அந்த பணம் கொடுத்தா தான் மேரேஜ் வந்து பண்ணி பண்ணுற மாதிரி சொல்கிறான் எதுக்காக அவனுக்கு அவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா தௌசண்ட் பவுன்ஸ் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் கேம்பிளிங்கில் வந்து தோற்றுருப்பான் அந்த பணம் கட்டலைன்னா அவனுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அவன் வந்து கேட்பான் எனக்கு தௌசண்ட் பவுன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்போ நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிப்பான் அப்போது மிஸ்டர் அந்த அங்கிள் இருக்கார்ல மிஸ்டர் கார்டினர் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நான் இந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றேன் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார் கல்யாணமே ஆகிடும் யாருக்குன்னா லேடியாக்கும் லாஸ்ட்டு தங்கச்சிக்கும் ஜார்ஜுக்கும் கல்யாணம் ஆகிடும் ஆனால் எலிசபத்துக்கு அப்புறமா தான் தெரிய வரும் அந்த காசு வந்து உண்மையாக அங்கிள் கொடுக்கல அந்த காசு வந்து யார் கொடுத்தாருனா டாசி தான் கொடுத்தாருன்ற விஷயம் தெரிய வரும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக டாசி வந்து கொடுக்கணும்னு அப்புறமா தான் புரிய வருது தான் மேலே அன்பு வச்சுருக்கிறதுனால தான் தன்னுடைய தங்கச்சிக்கு கஷ்டம் தெரிஞ்சவொடனே ஜார்ஜை வந்து பிடிக்கல நான் கூடறேன் தனக்காக தான் பணம் கொடுத்தாங்கன்ற விஷயம் வந்து தெரிய வரும் ஜார் சிமில் வச்சிருந்த அந்த தப்பான அபிப்பிராயம் வந்து மாற்றிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஜெயின் எலிசபெத் மேரி கிட்டி எல்லாருமே வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க சார்ஸுமே வந்து என்ன பண்ணுறாருனா லண்டன்லேருந்து அந்த நெதர்ஃபீல்டு எஸ்டேட்டுக்கே வந்துடுறாரு அடிக்கடி வந்து ஜெயினை வந்து பார்க்குறாரு சார்ல்ஸ் வந்து ஜெயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு இந்த மாதிரி வில்லியூ மேரி கேட்குறாரு அவங்கள எஸ்ன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் ஆகிடுது நெக்ஸ்ட்டு எலிசபத்தும் டேஷுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததில்ல அந்த அரகன்ஸ் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க வெறுத்துக்கிறது அதெல்லாமே மாறிடுது டேஷ் என்ன சொல்கிறாருன்னா உன்னோ என் என்னை வந்து என்னால் வந்து உன்ன மறக்க முடியல அவரும் கேட்குற வில்லு மேரி கேட்குறாரு அவங்களும் ஒத்துக்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயினுக்கும் சார்ல்ஸ்க்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா எலிசபத்துக்கும் டேஸுக்குமே கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த லிடியா வந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னேன்ல அவங்க வந்து பார்த்திங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடன் கேட்குறாங்க தன்னுடைய சிஸ்டர்ஸ் கிட்டேயே வந்து எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க இருக்காங்கன்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய கேம்லிங்ஸில் கேம் காசை விடுவார் நிறைய பிரச்சனை இருக்குல்ல இவங்களுக்குமே அந்த ஹேபிட் வந்து வந்துருச்சு அந்த லாஸ்ட்டு சிஸ்டருக்குமே இதோடு பார்த்தீங்கன்னா நாவல் வந்து முடிஞ்சிருது உங்களுக்கு வேறு ஏதாவது நாவலோட சம்மரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவ் day